துரிதப்படுத்துகின்ற ஒரு நிலையில இன்றைய தினம் மதுரைக்கு அதாவது வெற்றி விழா பொன் விழா எழுச்சி மாநாடு நடக்கின்ற ஒரு நிலையில் சென்னையிலிருந்து ஒரு தொடர் ஓட்டம் ஏறக்குறைய ஒரு 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் ஒரு நாளைக்கு 60-80 கிலோமீட்டர் வரை இந்த தொடர் ஓட்டத்திலே கழகத்துடைய சகோதரர்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் அசோக் அவர்களுடைய தலைமையில் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு நம்முடைய பொதுச்செயலாளர்களால் இன்றைக்கு இந்த தொடர் ஓட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, நம்முடைய இப்போ காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஏற்கனவே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதன் மூலம் புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டு யார் என்று தெரிந்தவர். அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கூட அன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டு யார் என்று தெரிந்தவர். எனவே அவர் இன்றைக்கு ஒரு திருநாவுக்கரசு என்ற ஒரு மனிதர் உலகத்திற்கு தெரிகிறார் சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். ஆனால் அதை விடுத்து இன்றைக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கின்ற அந்த செயலை வந்து அருமை அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஒரு ஒத்த சீட்டு இன்றைக்கி திரும்பவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நப்பாசை இருக்கும், அந்த ஆசை இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் அதற்காக ஒரு வரலாற்று சம்பவத்தை வந்து மறைத்து உண்மைக்கு புறம்பாக ஒரு பொய்யை வந்து சொல்வது என்பது உண்மையிலே வந்து திருநாவுக்கரசனுடைய அந்த ஒரு செயல் என்பது ஒவ்வொரு தொண்டன் இப்படிப்பட்டவர் வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கடந்த காலத்தில் இருந்ததை நினைத்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக வந்து நாம் பார்க்க முடியும். அன்றைக்கு மார்ச் 25 1989 இப்போ நானெல்லாம் அன்றைக்கி இளைஞரன் இல்லை, அதே போல் நம்முடைய சகோதரர் ஆதிராதரம் போன்றலாம் அன்றைக்கி இளைஞர்கள் அன்றைக்கி இருந்தோம். அன்றைக்கி இந்த சம்பவம் நடக்கும்போது நாங்கள் வந்து உடனடியாக வந்து செக்ரெட் போனோம். அன்றைக்கி சம்பவம் நடந்ததை வச்சு அன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வேட்டையாடப்பட்டு நாங்கள்லாம் அன்றைக்கி வந்து சிறையில் இருந்தோம். அன்றைக்கி பிடிச்சாங்க. அன்றைக்கி இதே அன்றைக்கி வந்து ஒரு கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய மார்ச் 25 1989 ஒரு பெண் என்று பாராமல் தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து காலால் எட்டி உதைத்து சேலையை பிடித்து இழுத்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்சைப்படுத்த முடியுமோ ஒரு துன்பத்தை தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெண் என்று பாராமல் அவ்வளவு கடுமையான அளவுக்கு வார்த்தைகளை மைக் ஆஃப் பண்ணிவிட்டு வார்த்தைகளை பார்த்தா ஒரு காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஆபாச வார்த்தைகள் அந்த அளவுக்கு வந்து ஆபாச வார்த்தைகள் நம்ம அங்கே அரங்கேற்றி ஒரு உயிரே வந்து போய்விடுன்ற நிலையில் அம்மாவை பொறுத்தவரை வந்து அன்னைக்கு வந்து வெளியேறினாங்க சட்டமன்றத்தில். அப்படி வந்து வெளியேறி அவருடைய அந்த ஒரு நிலையை வந்து எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி இவ்வளோ டிவி இல்லை, ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில டிவிகள் தான் அந்த மீடியா அன்றைக்கி அந்த இருந்த டிவியில் கூட அன்றைக்கி வந்து அது ஒளிபரப்பப்பட்டது, பத்திரிகையிலையும் வெளிவந்தது. இதே திருநாவுக்கரசர் அன்றைக்கு என்ன திருவாய் மலர்ந்திருக்கார் அதை நீங்கள் வந்து ஒரு பார்க்கணும். நீங்கள் இப்போ அவருடைய பேட்டியை நான் படிக்கிறேன். நான் இங்கே பாருங்க, நல்லா க்ளோஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பாருங்க என்ன போட்டிருக்கு, படிக்கிறேன். எங்களை தாக்கிவிட்டு நாங்கள் தாக்கியதாக சொல்வது கருணாநிதியுடைய கற்பனை. திருநாவுக்கரசு கடும் தாக்கு. துச்சாதனர்கள், துரியோதனர்கள், துரியோதனையார் கருணாநிதியை மென்ஷன் பண்ணுறாரு. துரியோதனையார் கருணாநிதி, துச்சாதனன் யார் திரு துரைமுருகன் மென்ஷன் பண்ணுறார். அவர் குறிப்பிடுறது துச்சாதனர்கள் துரியோதனர்கள் விரைவில் அழிவார்கள் என்றும் எச்சரிக்கை. சொன்னது யார் இது? இதே திருநாவுக்கரசர். திருவாய் மலர்ந்தது மார்ச் 25 1989 இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அவர் திருவாய் மலர்ந்த ஒரு கருத்து. அப்புறம் சொல்கிறாரு,
முதல் மந்திரியை அடிக்கவோ அவரது கண்ணாடியை உடைக்கவோ யாரும் செல்லவில்லை. யார் முதல் மந்திரி? திரு கருணாநிதி. எங்களை தாக்கும்படி கூறிவிட்டு கருணாநிதி சென்று விட்டார். சொல்றது யாரு? திரு திருநாவுக்கரசு. அப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல் நிறைய இருக்கு, நிறைய சொல்லியிருக்காரு. அவர் விரைவில் அழிவுன்ற ஒரு தலைப்பில் இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் சமாதானம் செய்ய வந்த காங்கிரஸ் தலைவர்கள் மூப்பனர் குமரி ஆனந்தன் ஆகியோருக்கு செருப்படி விழுந்தது. சொல்றது யாரு? திரு திருநாவுக்கரசர். கருணாநிதி ஆபாச வார்த்தைகளால் திட்டினார். கையில் வைத்திருக்கும் பட்ஜெட் கட்டுகளால் எங்களை அடித்தார்கள். புரட்சி தலைவன் சேலையை மந்திரி துரைமுருகன் பிடித்து இழுத்தார். மந்திரிகள் எல்லோரும் துச்சாதனாக நடந்திருக்கிறார்கள். இது சொன்னதெல்லாம் திரு திருநாவுக்கரசு. இப்படி ஒரு பெரிய அளவிற்கு வந்து அன்னைக்கே வந்து அவர் வந்து மார்ச் 26 இந்த பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் 25 நல்ல சம்பவம் அது. அவ்வளோ வந்து உண்மையை வந்து மறைத்து திரித்து இன்றைக்கி அவர் வந்து எம்பி சீட்டு இந்த கூட்டணியில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கின்ற வேலையாக திரு திருநாவுக்கரசர் செய்தது என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக, வரலாறு மறைக்கப்படக்கூடாதுன்றதற்காக சொல்கிறோம். பாருங்கள் அது எந்த அளவுக்கு அம்மா வந்து வராங்க பாருங்க. பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. நீங்கள் அதான் வந்து ஏற்கனவே சொன்னோம், மார்ச் 25 நடந்த சம்பவத்தை, கருப்பு சம்பவத்தை அன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி வந்த செய்தியை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உண்மை முற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்படி ஒரு பெரிய அளவிற்கு வந்து ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு ஒரு அநியாயம், அதே போன்ற சட்டமன்ற மரபுகளெல்லாம் தூக்கி காலையில் போட்டு மிதித்து விட்டு ஒரு இதை புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியவர் தான் இந்த துரியோதன துச்சாதன கும்பல். இந்த துச்சாதன கும்பல் துரியோதன கும்பலை விரட்ட வேண்டும் என்பதற்காகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சபதம் எடுத்தாங்க. நான் மீண்டும் வருவனா முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்கு வருவேன் சொல்லி முதலமைச்சராக திரும்பவும் சபைக்கு வந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதான் வந்து நடந்து. இது வந்து திருநாவுக்கரசு திருத்திக்குரியதுக்காக இந்த கருத்து சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் நீட் மரணங்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து அது இன்னைக்கு தினம் ஒரு மாணவருடைய தந்தை வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. முதலமைச்சர் அதற்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. விரைவில் நீக்கின்ற அந்த சுவரானது உதிர்ந்து விழும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு அறிக்கை எப்படி பார்க்க? இல்லைங்க, இப்போது ஒரு திரு சிவா கூட நான் சொல்லாதே ஒரு ஆட்சி மாற்றத்தின் மூலமே நீட் மாற்றம்னு சொல்கிறாரு. அந்த கருத்து ஒருத்தர் தான் இவரும் சொல்கிறார். இவர் இப்போ 17 இவங்க என்ன வெண்ணையை வெட்டிகிட்டு இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். நான் கேட்குறேன், நான் 17 சொலையாக மக்கள் வந்து அனுப்பி வச்சாங்க. மக்கள் அனுப்பி வைக்கும்போது அப்போவே பொது பட்டியலில் வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் மாற்றும்போது கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? சரி, அது ஒரு பக்கம் வந்து இப்போ சொல்கிறாரு ஆட்சி மாற்றம் வந்து கிழிச்சிட்டிங்களா நீங்கள்? 17 இருந்து ஒன்றும் கிழிக்காதவங்க, இனிமேல் வரப்போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி அதை மாதிரி வந்து ஒரு மக்களை வந்து தேர்தல் வரும்போது மட்டும் ஒரு திசை திருப்பி ஏமாற்றி பொய் சொல்லி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கருத்துக்களை இன்றைக்கி சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட மானம் இல்லாமல், கொஞ்சம் கூட வந்து அதை பற்றி வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி, அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இப்படிப்பட்ட கருத்துக்களை இன்றைக்கி பரவிடுறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட குரோம்பேட்டில் இன்றைக்கி நீட்டில் வந்து இன்றைக்கி அவருடைய மகன் வந்து இன்றைக்கி வந்து தேர்ச்சி அடையலன்னு சொல்லிவிட்டு அவர் மகன் தற்கொலை முன்னிட்டு தந்தையும் தற்கொலை. இன்றைக்கி மனசு இன்றைக்கி வேதனை அடையுது. எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த குடும்ப துயரத்தில் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி அதை என்ன இன்றைக்கி துயரத்தில் இருக்கிற நிலையில் இன்றைக்கி இந்த இதுக்கு யார் காரணம்? முழு பொறுப்பு இன்றைக்கி வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இன்றைக்கு திமுக அரசும் இன்றைக்கு இந்த விடியாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். சொன்னீங்களே நீங்கள், ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கிறதா இருக்கும். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சூட்சமை எங்களுக்கு தான் தெரியணும், அந்த சூட்சமத்தை சொல்லிட்டு போங்க, அது நீட்டுக்கு முதல் கையெழுத்து போட்டு போங்க, அது ஏன் வந்து நீங்கள் செய்யலை? அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி கேட்குறாங்க. இன்றைக்கி அப்போ பொய்யை சொல்லி வந்து ஓட்டு வாங்குறீங்க. சரி, மத்தியில் வந்து சட்டமீட்டு மசோதா ஒரு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதா வந்து டெல்லியில் இருக்கு. இப்போ அது வந்து கையெழுத்து போட்டால் தான், பிரசிடண்ட் கையெழுத்து போட்டால் தான் சட்டம் ஆகும். சரி, எத்தனை தடவை போய் நீங்கள் போய் அழுத்தம் கொடுத்தீங்க? காவிரி பிரச்சனைக்கு 38 MPக்களை வச்சு கிட்டத்தட்ட 28 நாள் நாங்கள் வந்து சம்பிக்க வச்சோம்.
ஆனா நீங்க 38 39 எம்பி வச்சிருக்கீங்களா நீங்க பாராளுமன்றத்துல நீட் விஷயமா என்ன நீங்க போய் நீங்க குரல் கொடுத்தீங்க நீங்க சரி நாடாளுமன்ற எம்பிஸ் எல்லாம் கூட்டி போய் பிரசிடென்ட் பாத்தீங்களா இல்ல நாடாளுமன்ற எம்பிஸ் எல்லாம் கூட்டி போயிடு வந்து உள்துறை அமைச்சர் பாத்தீங்களா நாடாளுமன்ற எம்பிஸ் எல்லாம் கூட்டி போயிடு பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்களா யாருமே நீங்க பார்க்கலையே சரி எத்தனை முறை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு போனப்போ நீட் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு தேவை எங்க ஸ்டேட் இது ஏத்துக்காது அப்படின்ற அடிப்படையில் எத்தனை தடவை பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்துருக்காரு எத்தனை தடவை போயிட்டு வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட போய் முதலமைச்சரும் சரி அவருடைய அருமை மகன் வந்து உதயநிதி ஒத்தக்கல் செங்கல் நாயகன் ஒத்தக்கல் செங்கல் நாயகன் அந்த ஒத்தக்கல் செங்கல் நாயகன் எத்தனை தடவை போயிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காரு இது விஷயமா எத்தனை தடவை போயிட்டு வந்து உள்துறை பார்த்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காரு அது மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு எதுக்கு பார்த்துருப்பாருன்னா அவன் தாத்தா இதுக்கு வந்து புகழ் பாடுறதுக்கு ஒரு பேனா சிலைக்கு வந்து அனுமதி கேட்டுன்ட்டு காலில் விழுந்து வேறு வழி இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுங்க கவர்மெண்ட்டை கிளியரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வேணால் வந்து போயிட்டு பார்த்துருப்பாங்களே ஒழிய தமிழ்நாட்டுடைய உரிமைகள் நீட்டாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போல் கச்சத்தீவாக இருக்கட்டும் எந்த ஒரு உரிமைக்கும் மீட்டெடுப்பதற்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை யாரையும் போய் இதுக்காக பார்க்கவில்லை ஆனால் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது தேர்தல் வந்து உடனே ஒரு டயலாக் வரும் வசனங்கள் வரும் அப்புறம் அதை நீட்டுன்ற அதை தடுப்பு சோறு உடைக்கப்படுமா அப்புறம் இவர் ஒருத்தர் அதை வந்து நீட் ஆட்சி மாற்றமே நீட் மாற்றனா இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது காதில் பூ சுற்றிட்டீங்க நீங்கள் திரும்பவும் நீங்கள் வந்து பூ சுற்றுறதுக்கு காது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று வந்து இழிச்சு வரலை ஏன்னா கேட்போம் கேட்டால் கேள்விகள் நெய் வருதுன்ற மாதிரி கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இனிமே வந்து திமுகவுடைய குரலை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வேறு என்ன கேள்விப்பா அவ்வளோதானே பிரகாஷ் கோபால் ராஜா எதுவுமே இல்லையா குணா ஓகே இல்லைங்க இப்போது நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஏற்றுறோம் மசோதா கொண்டு வந்தோம் மசோதா கொண்டு வந்து அதன் கவர்னர் ஒப்புதல் பெற்று அதன் பிறகு மத்திய அரசு போனோம் மத்திய அரசு போனப்போ நம்ம அண்ணனுடைய அண்ணன் கழக பூச்சியாளர் வந்து அவர் டெல்லிக்கு நானும் போயிருக்கோம் பிரைம் மினிஸ்டரோட 1-to-1 பேசியிருக்கிறோம் அப்போ அதான் பிரைம் மினிஸ்டர் நம்முடைய சிஎம் இருக்கும்போது அவர் நான் அப்போ அழுத்தம் கொடுத்தோம் என்ன கேட்டோம் நாங்கள் இது வந்து எங்கள் ஸ்டேட் ஒரு யூனிக்குங்க எங்கள் ஸ்டேட் ஒரு எக்ஸம்ஷன் வேணும் எப்படி அம்மா வந்து 69% வந்து மண்டல் கமிஷனில் அன்றைக்கி 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே நாங்கள் கம்முன் இருந்த பண்ணாங்க அம்மா கம்முன் இருந்தாங்களா அன்றைக்கி நானும் தான் பேக்வர்ட் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் இருந்தேன் அன்றைக்கி இது இப்போ இது அன்றைக்கி அதை ஏற்று உயர்நீதிமன்றம் போய் அதை இது பண்ணுன்றதுக்காக இவர் மேலே வந்து அதெல்லாம் வந்து தடுத்தாரு சொல்லிட்டு ஒரு பொய் கேஸ் போட்டு ஜெயிலில் இருந்தார் இந்த மாவீரன் ஆதிராஜாரம்லாம் இதெல்லாம் மறந்துட முடியுமா மறந்துட முடியுமாது அப்படியெல்லாம் வந்து ஒரு சமூக நீதிக்கு ஒரு சொந்தக்காரர்கள் நாங்கள் அப்படி இருக்கிற நிலையில் நாங்கள் கோட் பண்ணோம் அதை எப்படி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு அரசமைப்பு சட்டத்தை 8-9 வந்து ஒரு பிரத்யேகமாக சேர்த்தோமோ அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் நீட்டை இருக்கட்டும் ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் எங்கள் மாநிலத்தில் மக்கள் விரும்பலை எங்கள் மாநிலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பலை அப்போ ஒட்டுமொத்த அந்த உணர்வை தான் நாங்கள் பிரதிபலிக்க முடியும் எனவே எங்கள் மாநிலத்திற்கு மட்டும் பிரத்யேகமாக நீங்கள் வந்து நீட்டை வந்து நீங்கள் எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம் அதுக்கப்புறம் எங்களுடைய எம்பிஸ் பேசியிருக்காங்க டெல்லியில் அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் பார்த்தோம் இவ்வளவும் பண்ணியிருக்கோம் ஆனால் இவங்க அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இவங்க எடுத்தாங்களா அதான் எங்களுடைய கேள்வி ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வானளவே போய் சொல்கிறது வாய் கூசாமல் போய் சொல்கிறது அப்படியே வந்து தேனும் பாலும் ஆறு ஓடுன்றது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றுமே இருக்காது அதாவது சந்திரபாபு ஒரு பாட்டு போடுவார் இல்லையா மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு அது மாதிரி ஆட்சிக்கு வந்தால் சொன்னதெல்லாம் போச்சு ஓகே இல்லை இல்லை இப்போது அது மாணவர் மட்டும் இல்லை இப்போது அது வந்து ஒரு ஒரு துயரமான வேதனையான ஒரு இளம் பிஞ்சுகள் வயதிலேயே வந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது மாதிரி ஜாதி அடையாளங்கள் இருக்குது கையில் இருந்து பேன் சுற்றுறது சைக்கிளை அடையாளப்படுத்தி ஜாதி அடையாளம் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மா காலத்தில் நடந்ததா அதேபோல் புரட்சித்தலைவர் காலத்தில் நடந்ததா அந்த எடப்பாடியார் காலத்தில் நடந்ததா ஸோ சட்டம் வந்து முழுமையான அளவுக்கு ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர்லாம் யார் இந்த மாதிரி பண்ணாலும் சரி உடனடியாக
தூக்கி உள்ளே போடணும். போட்டு இந்த மாதிரி கடுமையான சட்டத்தின் கீழே கைது செய்வது மூலமாக தான் இது போன்ற செயல்கள் வராது. அடுத்தவனுக்கு வந்து வர்றது அந்த எண்ணம் வராது, ஓ எது ஜாதி விஷயம் நம்ம பேசுனா அதோட ஒரு வருஷம்டா குண்டாசு, மத விஷயம் பேசுனா நம்ம வந்து ஒரு வருஷம் குண்டாசுரா. இப்படி அம்மா காலத்தில் அந்த மாதிரி மொழி வாரியாக வந்து எந்த பிரச்சனை இருந்தா, ஜாதி வாரியாக எந்த பிரச்சனை இருந்தா, இன வாரியாக எந்த பிரச்சனை இருந்தா, வாயை மூடினுந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இரும்புக்கரம், அந்த இரும்புக்கரம் கொண்டு அடைக்கி ஒடிக்கிற அரசுன்ற நம்பிக்கை வந்து எல்லார் மனசு, அந்த எண்ணம் வந்து எல்லார் மனசுலையும் வரணும். அப்படி வருவதன் மூலம்தான் இந்த பிரச்சனைலாம் முற்றுப்புள்ளிடும். என்ன ஆளுங்கச்சி ஒரு பக்கம் அடாவடி தடு, அதே போல் ஜாதி எப்பப்போ திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் பார்த்தினா ஆளுங்கட்சி துஷ்பிரவங்க ஒரு பக்கம், அவங்க அடாவடி ஒரு பக்கம்னா ஜாதி மத மோதல்கள், அதே போல் இன மோதல்கள் இதெல்லாம் வரும். ஏன்னா ஒரு உறுதியான தலைமை கிடையாது, ஒரு அதாவது ஒரு போல்டு லீடர்னு சொல்லுவாங்க, ஒரு போல்டு லீடர் கிடையாது, ஒரு உறுதியான தலைமை கிடையாது. அதாவது ஒரு நாடு அமைதியாக இருக்கணும், ஒரு மக்கள் அமைதியை காக்கணும், ஒரு அமைதியாக வாழணும், அந்த ஒரு பீஸ் ப்ரிவைலிங் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு கடுமையான அளவுக்கு எண்ணம் கொண்ட ஒரு ஆட்சியாளரால் தான் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வராமல். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அது ஒரு வேதனை தரத்தக்க ஒரு விஷயம், ஹாஸ்பிட்டலில் பார்க்கும் மனசே வந்து அந்தளவுக்கு கஷ்டப்படுது. இப்போ படித்து வந்து ஒரு முன்னேறி ஒரு நல்ல பெரிய ஆளாக வர வேண்டிய அவசியம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு குட்டுவீர் குலவீராக இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி கிட்ட மூணு நாள் அந்த சம்பவம் நடக்குது. இது எச்எம்ஓ நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்டலிஜென்ஸ் என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனை வரணும்னு தெரிஞ்சிருந்தால் உடனே என்ன பண்ணோம், போலீஸ் அலர்ட் பண்ணி உடனடியாக என்ன பண்ணியிருக்கலாம், அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்டலிஜென்ஸு அது ஹெட்மாஸ்டர் அலர்ட் பண்ணியிருக்கானவா, இது மாதிரி இருக்குங்க வேறு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் செய்ய தவிட்டாங்க. இப்போ என்னாச்சு, இப்போ நேற்று கீழ்நத்தன்ற இடத்துல ஒரு இளைஞர் வந்து ஒரு வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். அது அவர் பார்த்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் நினைக்கிறேன், பஞ்சாயத்து கவுன்சிலர் அவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வசாதாரணமாக பார்த்து ஒரு அருவா தூக்குற நிலமை, ஒரு வெடிகுண்டு கலாச்சாரங்கள், அதே போல் கத்தி கலாச்சாரங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்காது. திருநெல்வேலியில் பூஜா குண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பூஜா வெடிகுண்டு, அதெல்லாம் வந்து திமுக திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் அந்த பூஜா வெடிகுண்டே வந்தது. அதுமாதிரி விதவிதமான வெடிகுண்டுகள் கலாச்சாரம்லாம் இந்த ஆட்சியில் எப்போதுமே சர்வசாதாரணமாக வருகிற நிலமே தான் இருக்கும். அது உறுதியான நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக வராது. இல்லைங்க, இப்போ என்னங்க, அதாவது ஒரு அதாவது ஆட்சியாளர் வந்து ஒரு முதலமைச்சரோ இல்லை உள்துறை கையில் வச்சுருக்கு, அவர்களை பொறுத்தவரை ஒரு 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 என்ன சொல்லால் ஒரு உறுதியானவர், அதாவது எதற்கு அஞ்சாதவர்கள், அதே போன்று எது வந்தாலும் பரவாயில்லன்னு ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, இது மூணுமே முக்கியம், பார்த்துக்கலான்ற மாதிரி ஓட்டை பற்றி கவலைப்படாத எனக்கு நாடு தான் முக்கியன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைமை இருந்ததுன்னா தேவையில்லை இந்த குழுலாம். நீங்கள் செய்கிறத விட்டுட்டு இதை போய் குழு போட்டு கண்டுபிடிப்புக்காதே என்ன பண்ணுவாங்க, குழு போட்டு அது சும்மா ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, அந்த அறிக்கை போய் எத்தனையோ அறிக்கை போய் இதில் தூங்கிட்டு இருக்குது. ஏதோ அரசு கருவில் இதில் என்னது அருங்காட்சியகத்தில் அந்த மாதிரி அரசு அருங்காட்சியகத்தில் தான் இந்த போய் குழுக்களை விட்டு அறிக்கை போகணும். என்ன வெளிப்படையாக தேர்தலாக பிடிச்சி உள்ளதை போடுங்க, வர வெளியில் வர முடியாத அளவுக்கு போடுங்க, பிரபலப்படுத்துங்க. இந்த மாதிரி அருவாழ்த்தா இதான நிலமை, துப்பாக்கி எடுத்தா இதான நிலமை, கத்தி எடுத்தா இதான நிலமை அப்படின்ற லெவலுக்கு நாட்டு மக்கள் சொன்னீங்கன்னா எவன் கத்தி எடுப்பான், எவன் அருவா எடுப்பான், எவன் துப்பாக்கி எடுப்பான், ஆட்சியில் குளிர் விட்டு போச்சு எல்லாருக்கா, அடப்படா ஒன்றும் இல்லைடா. ஏன்னா எல்லாம் பார்த்தா அரசுடைய அந்த வக்கீல்களே ஒரு ஹோப்லெஸ் வக்கீலாக இருக்கா, எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஜெயில் வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொன்முடி கேஸு, இவங்களே தப்பு பண்ணுவாங்களாம், இவங்களே டிஎம்கே வக்கீல போட்டுப்பாங்களாம், இவங்களே வெளில வந்துடுவாங்களாம், அதுக்கு ஒரு நீதிபதி அது வந்துட்டார், வந்துட்டேன் வாடா வா எத்தனை கேஸ் எல்லாம் வா சொல்லிட்டு இன்றைக்கி அதை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாதிரி நல்லவார் ஒரு ஒருவரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழை. ஓகே, சொல்லாம.